வெல்கம் டு ஸ்பைசி தமிழ. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நாம் சூப்பரான ஒரு ஸ்நாக் ரெசிபி தான் வந்து பார்க்க போகிறோம். வாங்க இது எப்படி செய்கிறதுன்னு பார்த்துடலாம். இது செய்கிறதுக்கு முதல்ல ஒரு கப் அரிசி மாவு, அரை கப் பொரிகடலை மாவு எடுத்திருக்கேன். இதை மிக்சியில் வந்து நல்லா பவுடர் பண்ணிட்டு சலிச்சு அதுக்கப்புறமா இதில் சேர்த்துக்கிறேன். இப்போ ஒரு மிக்சி ஜாரில் 6 பல் பூண்டு சேர்த்துக்கிறேன். நாம் வந்து பூண்டை வெறுமனை அரைச்சா அது வந்து அரைப்படாது, அதனால் நம்ம எடுத்து வச்சுருக்க மாவில் கொஞ்சத்தை சேர்த்து அதை வந்து மிக்சியில் நல்லா சுற்றி எடுத்துக்கலாம். இப்போ பூண்டு வந்து நல்ல பவுடர் ஆயிடுச்சு பாருங்கள், நல்ல பவுடர் ஆயிட்டு. இது கொஞ்சம் திப்பி திப்பியாக இருந்துச்சு அப்படின்னா வெடிச்சிரும். இப்போ 1/2 டீஸ்பூன் உப்பு, 1 டீஸ்பூன் வத்தல் பொடி, இது எல்லாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் ஃபஸ்ட் டைம் நம்ம சேனலை பார்க்குறீங்கன்னா மறக்காமல் ஸ்பைசி தமிழா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதே மாதிரி ரெசிபிஸ் தெரிஞ்சுக்கணுன்னா நம்ம சேனலோட பிளேலிஸ்ட்டை செக் பண்ணுங்கள். இப்போ 1 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு நல்ல எண்ணெயை சூடு பண்ணி எடுத்து வச்சுருக்கேன், அதை வந்து இதோடு சேர்த்துக்கிறேன். எண்ணெய் வந்து நல்ல சூடாக இருக்கணும், அப்போ தான் வந்து இது மொறுமொறுன்னு நல்லா வரும். இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டதுக்கப்புறம் வந்து நாம் தண்ணி ஊற்றி பிசைஞ்சிக்கலாம். இப்போ நான் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி பிசைஞ்சிக்கிறேன். இது வந்து ஒரு சப்பாத்தி மாவு பதத்துக்கு வந்து இதை பிசையணும். ரொம்ப தண்ணியாகவும் இருக்கக்கூடாது, ரொம்ப டைட்டாகவும் இருக்கக்கூடாது. இப்போ மாவு வந்து ரெடி ஆயிடுச்சு. அடுத்து இதை வந்து புழியறதுக்கு நான் வந்து இடியாப்ப உலக்கு எடுத்திருக்கேன், அதில் ரிப்பன் பக்கோடாக்குள்ள அச்சு வந்து எடுத்து சேர்த்துருக்கேன். இப்போ மாவை வந்து இது உள்ளே ஃபில் பண்ணிடலாம். இப்போ எண்ணெயை வந்து நல்லா காய வச்சு வச்சுருக்கேன். எண்ணெய் ரெடி ஆயிட்டான்னு பார்க்குறதுக்காக ஒரு சின்ன துண்டு மாவை வந்து சேர்க்குறேன். இப்போ உடனே மேலே எழும்பி வந்துருச்சுன்னா எண்ணெய் வந்து ரெடி ஆயிட்டுன்னு அர்த்தம். இப்போ நம்ம ரிப்பன் பக்கோடாவை வந்து இதில் புழிஞ்சு விட்டுக்கலாம். அடுப்பை வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க, இல்லாட்டி சீக்கிரமாக வந்து இது கருகிரும். இப்போ ஒரு சைடு நல்லா வெந்துருச்சு, நான் திருப்பி விட்டுக்கிறேன். இப்போ ரிப்பன் பக்கோடா வந்து ரெடி ஆயிடுச்சு, ஏன்னா நல்ல சலசலப்பு அடங்கிருச்சு. இதை நான் எடுத்துடுறேன். மீதம் இருக்கிறதையும் இதே மாதிரி ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். ஒருவேளை பிகினர்ஸாக வந்து இருந்தீங்கன்னா திருப்பி விடுறதுக்கு பயமாக இருந்துச்சு அப்படின்னா இந்த மாதிரி கரண்டியை வச்சு ரிப்பன் பக்கோடாவை அழுத்தி விட்டுட்டே இருந்தீங்கன்னா நல்லா ஃப்ரை ஆயிரும். ரிப்பன் பக்கோடா வந்து ரெடி ஆயிடுச்சு அப்படின்னாலே இந்த மாதிரி எண்ணெய் வந்து மேலே வந்துடும், ரிப்பன் பக்கோடா கீழே போயிடும். இந்த மாதிரி ஸ்டேஜில் வந்து எடுத்துடலாம். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ சூப்பராக நம்மோட ரிப்பன் பக்கோடா வந்து ரெடி ஆயிடுச்சு. ஃப்ரெண்ட்ஸ், இந்த ரிப்பன் பக்கோடா வந்து எண்ணெய் அதிகமாக குடிக்காது, நல்ல மொறுமொறுன்னு இருக்கும். இந்த அளவுகளோடு செஞ்சீங்கன்னா டேஸ்ட் வந்து ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். பாருங்க, நல்ல கிறிஸ்பியாக இருக்குது. நீங்களும் இந்த ரெசிபியை ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருந்ததுன்னு கமெண்டில் சொல்லுங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைபும் பண்ணுங்கள். இதே மாதிரி ஒரு ரெசிபியோட அடுத்த வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன். வணக்கம்.